தமிழ் சிந்தனைகளுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வந்து 8:15 மணிக்கே வந்து தபால் வாக்குகளோட முன்னிலையில் வந்துச்சோம்னா இப்போ வந்து சரியான ஒரு ஓரளவு நம்மளுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு முகம் தெரிஞ்சிருக்கு. தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட வகையில் 103 தொகுதிகளில் திமுக கூட்டணி 104 ஆயிடுச்சு. இப்போ 104 இடங்களில் வந்து திமுக கூட்டணி முன்னிலையில் இருக்குது. 62 இடங்களில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலையில் இருக்குங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த நிலையில் வந்து எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முன்னிலையில் இருக்கிறாருங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. திமுக கூட்டணியில் திமுக 85, காங்கிரஸ் 8, சிபிஎம் 3, சிபிஐ 2, இந்திய முஸ்லீம் கூட்டம், மனித நேய மக்கள் கட்சி 3 என்று மொத்தம் கிட்டத்தட்ட அதிகப்படியான இடங்களில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முன்னிலையில் இருக்குது. ஏறுமுகமாகவே திமுக இருக்கிறதுனால கூடிய விரைவில் வந்து அந்த இவிஎம் மிஷின் திறந்த பிறகு இதே நிலையோட அதிகமான இடங்களில் திமுக முன்னிலை வைக்கணும்னா சியப்பாக்கம் தொகுதியில் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒன்று முன்னிலையில் இருக்கிறாரு. அதே மாதிரி காரைக்குடி தொகுதியில் வந்து பிஜேபியுடைய முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா முன்னிலை என்று முதலில் வந்துக்கிட்டு இருந்தார். அது இப்போ திடீர்னு மாறி ஹெச் ராஜா பின்னடைவிலையும் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னிலைங்கிற ஒரு செய்தி வந்திருக்குது. கடையநல்லூர் தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் அவர்கள் முன்னிலை வைக்கிறாங்கிற செய்தி வந்திருக்குது. தொடர்ந்து பல இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து கேரளாவில் வந்து சிபிஐ 89 இடங்களில் முன்னிலை இருக்குங்கிற செய்தி வந்திருக்குது. அசாமில் பாஜக 43 இடங்களும் காங்கிரஸ் 22 செய்தி வந்திருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து தொடர்ந்து முன்னிலை இருந்தாலும் அவங்கள நெருக்கி தொடர்ந்து போட்டி போட்டுக்கிட்டு பிஜேபி கூடவே போகுதுங்கிற ஒரு செய்தி வருது. அதாவது திரிணாமுல் காங்கிரஸில் வந்து மம்தா பானர்ஜி வந்து கால் ஒடிந்த நிலையிலையும் வண்டி சக்கர வண்டியில் போய் நிறைய இடத்துல ஓட்டு கேட்டாங்க. 97 இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலையும் பாஜக 78 இடங்களையும் காங்கிரஸ் 1 இடங்களிலையும் திரிணாமுல் அங்கே வந்து நிலவரம் இருக்குது. ஆக பெரும்பாலான இடங்களில் வந்து பிஜேபிக்கு எதிரான அணி தான் வெற்றி பெறுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ கரண்டாக உள்ள சூழ்நிலையில் 105 இடங்களில் திமுகவும் 63 இடங்களில் அண்ணா திமுகவும் முன்னிலை நிலவரம் வந்திருக்குது. தொடர்ந்து இதே போன்ற முன்னிலை நிலவரம் நமக்கு உடனுக்குடனே சொல்லுவோம். அதே போல் இந்த தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து நம்ம தமிழ் ட்விட் சேனலோட தொடர்பில் இருங்க. இதை நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். நன்றி. வாழ்த்துக்கள்.